ஹலோ கஸ் வெல்கம் பேக் டு பிஜிஎம்ஐ நம்பர் ஒன் ப்ரோ பிளேயர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களா அண்ணன் வேறு கொஞ்சம் ப்ரோப்ளையர் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரில கொஞ்ச நாளாகவே அண்ணனுக்கு சில பல ஐடியாகலாம் தோணுது அதில் ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்பான் ஐலேண்டில் இருக்கோம் நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டு திரும்பி லேண்ட் ஆகி அங்கேருந்து கிளைடரு இல்லை போட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம இந்த ஸ்பான் ஐலான்க்கே வர போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேற டிராகன் பால் ஈவெண்ட் மேப் வந்திருக்கா அந்த மேப்பில் வேற நம்ம ஸ்பான் ஐலைன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டெல்லாம் கொடுத்துருக்கானோ அந்த வீட்டுலாம் நமக்கு லூட் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ நம்ம வந்து வேறு லெவலான வீடியோலாம் போடுவோம் அது மட்டும் இல்லை காய்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களா நம்ம வந்து இப்போ திரும்பியும் அந்த ஸ்பான்லைனுக்கு போக போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து டேரெக்டாக அங்கே போக முடியாது இதுக்கப்புறம் இங்கே போட்டு இல்லைனா ஏதாச்சும் வெஹிக்கிள் ஏதாச்சும் கீழே ஏதாச்சும் கிடைச்சிதுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படி எதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல இல்லை நம்ம அடுத்த மேட்ச் தான் இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு நம்ம மட்டும் அங்கே போய் லெவல் த்ரீ லூட்டு வேறு லெவலாக எல்லாம் கிடச்சிருச்சுன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு சக்ஸஸ் அப்படி இந்த வீடியோவில் அந்த இடத்துக்கு போய் எதுவும் கிடைக்கலன்னா வீடியோ வேஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமேட்டு அங்கே போங்க அந்த ப்ளேஸ்லாம் லூட் இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சிங்க ஓகேவா இந்த வீடியோவை பார்க்காம அங்கே யாராச்சும் போய் பல்ப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் பல்பு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கிளைடர் கிடச்சிச்சு இந்த கிளைடர் வச்சுக்கிட்டு சும்மா சும்மா வாங்கினு பந்துகிட்டு அங்கே இப்போ போகிறோம் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவனும் எவனும் வரல சில நேரத்தில் நம்மளோட பிரில்லியண்டான மூலம் இருக்கிறவங்களாம் இந்நேரத்துக்கு அங்கே போய் பார்த்துட்டு போனோம் ஈவெண்ட் வந்த வகத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தோணுச்சு இந்த ஐடியாவே இப்போ வந்து நம்ம கிளைடர் எடுத்தாச்சு இது வரை எப்படி ட்ரை பண்ணுறது ஐயோ அவ்வளோதான் வண்டி சுற்றுது அப்படியே வண்டி திருப்ப வண்டி தான் நம்ம வந்து நேராக போனோம் அப்படின்னு வச்சுங்களா தெரியாமல் வண்டியை கவுத்துட்டோம் அப்படின்னா தண்ணியில் சொல்லிப்போம் அதனால் இங்கே சைடில் வந்துடுவோம் இந்த சைடில் வரனால தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு தண்ணி சைடு போனோம் அப்படின்னு வச்சிங்களா வண்டி கவுற்றுக்கும் அவ்வளோ தான் அவ்வளோதான் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுறோம் அவ்வளோதான் தான் கைஸ் ஆஹா என்னன்னா அது திருப்பியும் கீழே இறங்கி மக்கர் பண்ணாத நாள் வண்டியை மேலே ஏற்று அவ்வளோ தான் தான் ஏற்று 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 அவ்வளோ தான் ஏற்றி இதுக்கப்புறம் ஒரு கவலையும் இல்லை வண்டி சும்மா சல்லுன்னு அந்த ப்ளேஸுக்கு போவோம் அதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே லூட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம் நம்ம டீம்மேட் வேறு நம்மளை கழுவி கழிவு ஊற்றுறோம் யாராவது நம்ம பைத்தே காரப்பையன் அப்படின்ட்டு தமிழ் பசங்க தான் வந்திருக்கோம் ஏன்னால் நம்ம அந்த மாதிரியான பிளேஸுக்கு தான் இருக்கோம் தெரியல இவனுக்கிட்ட மைக் வேற ஆன் பண்ணல மைக் ஆன் பண்ணி நம்ம ஏதாச்சும் பேச போய் அவனு ஏதாச்சும் பேச போய் அப்புறம் ஒண்ணு ஒன்று ஒண்ணு வந்து நான் ரூம் வச்சு போட்டு அவங்கள குத்து குத்து குத்துக்கு நம்ம மைக் ஆஃப் பண்ணி வச்சுப்போம் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நம்ம நாடு கடல இருக்கும் இந்த நேரத்துல மட்டும் நமக்கு ஃபியூல் இல்லை அப்படின்னு வச்சுங்களாம் அப்புறம் இறங்கி வண்டியை தள்ள வண்டிதான் தள்ளு 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 தள்ளுன்னு தள்ள முடியாது அப்புறமேட்டு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லாம் போட்டு வரணும் கா உங்கள்கிட்ட சொல்ல பார்த்துட்டு பாருங்க இந்த இடத்துல இந்த வியூ சூப்பராக இருக்குது இதேமாரி நீங்களாம் இங்கே ட்ரைவ் பண்ணி இந்த ஸ்பான லேண்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக எப்படியோ நம்ம கிட்ட வந்தாச்சு அப்படியே டிசெண்ட் அழுத்தணும் அப்படின்னா வண்டி போய் சோவிக்கும் அவ்வளோதான் வேலை மூஞ்சி போச்சு வேலை மூஞ்சிச்சு அவ்வளோதான் ஐஸ் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு இங்க வந்து லூட் இருக்கா அப்படி இல்ல செக் பண்ண போறோம் ஆண்டவரே லூட்டை கொடுத்துரு எங்களா அது ஒண்ணுமே இல்ல ஆஹா ஏமாத்தி போட்டானா இந்த பப்ஜி காரணம் இந்த ஒரு வீட்டுல மட்டும் லூட் அடிச்சு நம்ம சொல்லக்கூடாது இருங்க இந்த பெரிய வீட்டுல கன்ஃபார்ம் லூட் இருக்கும் எங்களா அது வெளியே ஏதோ மேக் கிடக்கு அப்பனா கன்ஃபார்ம் இந்த வீட்டுல லூட் இருக்கு ஆஹா மேலே போறோம் ஒட்டிய தூக்குறோம் இனிமையை தாக்குறோம் ஆஹா இங்கடா அது ஒண்ணுமே இல்லாடே இங்கடா அது என்ன ஏமாத்திட்டீங்களா நான் வந்ததே வேஸ்ட் தானே இங்க அப்ப காய்ஸ் இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை லூட்டு நீங்களும் இங்கே அவசரப்பட்டு இங்கே வந்துடாதீங்க அப்புறம் என்ன மாரி ஏமாந்தான் போனோம் பட் ஆனால் நமக்கு எதுக்கு அந்த இடத்துல மட்டும் மேக கொடுத்துருந்தானோ நம்மளை ஏமாத்துறோம் நல்லா ஆனால் ஏமாத்துறோம் நல்லா இல்லை நமக்கு பக்கு கிக்கு வந்துச்சான்னு தெரியல பட் ஆனால் அங்கே மட்டும் ஏன் நமக்கு மேக் கிடந்தது அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அரசியல் இதெல்லாம் சாதாரண வைப்பா அப்படின்னே சொல்லிட்டு மனசை கொஞ்சம் தேத்திக்க வேண்டியதான் காய்ஸ் நீங்கள் யாரும் இங்கே லூட்டு எடுக்கிறதுக்காக வெட்டியாக கிளைடர் எடுத்துக்கிட்டு போட்டு எடுத்துக்கிட்டுலாம் வராதீங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரே ஒரு லூட்டு கூட இல்லை பட் ஆனால் நமக்கு மேக் மட்டும் தான் கொடுத்தானோ சரி ஓகே அந்த மேக வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே காய்ஸ் நம்ம வந்து மேலே இருந்த வீட்டிலலாம் கொஞ்சம் லூட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பறந்து போகிற பையன் ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஒரே லைக்கை போடுங்க பட் ஆனால் இந்த ஸ்பானை எனக்கு வந்ததே வேஸ்ட்டு தான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் காய்ஸ்